திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில் நிலையம் முன்பு சாலையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு 62வது நாளாக இரவு உணவு வழங்கப்பட்டது. சமூக ஆர்வலரும் டிரஸ்ட் நிறுவனரும் செஞ்சிலுவை சங்க உறுப்பினரும் கிரீன் சிட்டி அரிமா சங்க தலைவருமான அரிமா திருமலை முருகன் தொடர்ந்து 62வது நாளாக உணவு வழங்கினார். இந்த கொரோனா தொற்றுநோய் தடை உத்தரவு ஆரம்பித்த நாள் முதல் ஒரு நாள் கூட இடைவெளி விடாமல் தொடர்ந்து தனது சமூக பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் அரிமா திருமலை முருகன் அவர்களை சமூக ஆர்வலர்கள் பாராட்டினார்கள். அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள். பசுமை நகர் அரிமா சங்கம் டீம் ட்ரஸ்ட் இணைந்து கடந்த 61 நாட்களாக பழைய பேருந்து நிறுத்தத்தில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கு இரவு உணவு வழங்கி வருகிறோம். உண்மையிலே இந்தியாவில் வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. ஒரு இன்றைக்கி லாக்டவுன் போட்டதுனால இரவு 7 மணி, அதாவது லாக்டவுனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க. இரவு 7 மணிக்கு மேலே எல்லா கடைகளும் அடைக்கப்படுது. 7 மணிக்கு மேலே கடைகள் கிடந்தால் இந்த தெருவோரமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நாங்கள் கடந்த 61 நாட்களாக உணவளித்து வருகிறோம். இதற்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கக்கூடிய எங்களது தொண்டும் தோழமையும் கொண்ட அரிம சங்கத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்வோம். உண்மையிலே இன்றைக்கி வந்து இந்தியா வந்து உலகமே ரொம்ப பரபரப்பான ஒரு சூழலில் இருக்குது. கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் தாக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து 110,000 பேருக்கு இந்த வைரஸ் தாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் வந்து 130 கோடி பாப்புலேஷன் கொண்ட இந்தியாவில் 110,000 பேருக்கு இந்த வைரஸ் தாக்கப்பட்டிருக்கணும். உண்மையிலே ஒரு 60,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க. ஒரு 3,000 பேர் இறந்துருக்கிறாங்க. இப்போ ஆனால் நம்ம வல்லரசு நாடை கணக்கு பண்ணியில் நம்ம நாட்டில் இறப்பு சதவீதம் ரொம்ப கம்மி. மக்கள் வந்து அரசாங்கம் சொல்லக்கூடிய சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் நிச்சயமாக இறப்பு சதவீதம் கம்மி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் சிந்தும்துறை அப்படிங்கிற பகுதியில் ஒரு பாசிட்டிவ் பேஷண்ட்டை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. உண்மையில் இவ்வளோ நாள் இந்த திருநெல்வேலி ஏரியாவுக்குள்ளே எங்கேயுமே கொரோனா அப்படி தொற்று இந்த திருநெல்வேலி நகரத்துக்குள்ளே அப்படி யாருக்கும் அதிகமாக இல்லை. இன்றைக்கி திருநெல்வேலியில் 60-62 நாட்களுக்கு அப்புறம் அந்த பாசிட்டிவாக இது பண்ணியிருக்காங்க. பட் அவங்களே ஐசோலேட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் மக்களுக்கு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அரசாங்கம் சொல்லக்கூடியதை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். நாங்களும் 61 நாள் அங்கே உணவு கொடுத்துருக்கோம். உணவு கொடுத்து இந்த மக்களெல்லாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் செய்கிறோம். ஏன்னா அரசாங்கம் என்னென்ன இதுக்கு மேலே நம்மளால் அரசாங்கத்தால் தாக்குப்பிடிக்க முடியாது. இனிமேல் லாக்டவுன் பண்ணி மக்களெல்லாம் அடைச்சி வச்சு இது பண்ணுறதா இருந்து தாக்குப்பிடிக்க முடியாது. இனிமேல் வந்து மக்களுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணு. இந்த கொரோனா அப்படிங்கிற வைரஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 3-4 மாதங்கள் அப்படியே ஓடி, இப்போ வந்து வைரஸ் ஒரு லெவல் கூட்டிகிட்டே இருக்குது. டெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பண்ண வைரஸ் லெவல் கூட்டிகிட்டு இருக்கு. அவங்கள ஐசோலேட் பண்ணிடுவாங்க. அவங்கள ஐசோலேட் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவு எண்ணிக்கை கூடுதுனால பயம் ஒன்றும் கிடையாது. எண்ணிக்கை அதை கொரோனா சொல்கிற லெவல் கூட்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது பயம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி திருநெல்வேலியிலேருந்து பார்த்திங்கன்னா 225 பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து ஒரு 70% டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, டிஸ்சார்ஜ் போயிட்டாங்க. அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. இந்த கொரோனாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஒரு அந்த சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், இந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட் வந்து இந்த ஹியூமனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு தான் இது உடனே அட்டாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பெரியவங்களை நம்ம ஓரளவு ஐசோலேட் பண்ணணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க, பாட்டிமார், அம்மாமார், இவங்களாம் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு கேர் எடுத்து செய்யணும். ஓரளவு இம்யூனிட்டி பவர், அதாவது 1-10 வயசு உள்ள குழந்தைகளுக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்மளை மாதிரி ஆட்களுக்கு மேக்ஸிமம் அண்டாது. அதுபோக நம்மளோட சூழல், நம்மளை தமிழ்நாட்டோட சூழல் பார்த்திங்கன்னா, இந்த தட்பவெப்ப நிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளை அந்த வைரஸ் தொத்து வர கம்மியாகும். இன்றைக்கி ஃபாரின் கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா வல்லரசு நாடு அமெரிக்காவில் 15 லட்சம் பேருக்கு இந்த தொற்று வந்திருக்கு. 15 லட்சம், 30 கோடி பாப்புலேஷன் உள்ள வல்லரசு நாட்டில் 15 லட்சம் பேருக்கு இந்த தொற்று வந்திருக்கு. 1.5 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. பாருங்கள், ஒரு ஆச்சரியமான விஷயம். இன்றைக்கி வந்து உலகப்போர் நடக்கும், உலகப்போர் நடக்கிற இடத்துல தான் மக்கள் கொத்து கொத்தாக செத்து போவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உலகப்போர் மாதிரி தான், முதல் உலகப்போர் நடந்து போச்சு, 2ம் உலகப்போர் நடந்து போச்சு, 3ம் உலகப்போர் வரும், நிச்சயமாக வரக்குது. அது இந்த மாதிரி வைரஸ் மூலமாக நமக்கு வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மொத்தம் வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு 45 லட்சம் பேர் இந்த கொரோனா வைரஸ் தொற்று 45 லட்சம் பேர் பாதிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு 45 லட்சம் பேருக்கு தொற்று வந்து 4 லட்சம் பேர் உலகம் ஃபுல்லாக இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஜெர்மன், ஃப்ரான்ஸ், இத்தாலி, இந்த மாதிரி நாடுகள்லாம் இதோட தாக்கங்கள் அதிகம். அங்கெல்லாம் குறைஞ்சது ஒரு 30-40,000 பேர் இறந்து போயிட்டாங்க. 2-2.5 லட்சம் மக்களுக்கு இந்த தொற்று வந்துச்சு. இப்போ இது இந்த கொரோனா வைரஸ் அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாலேருந்து வந்து. ஆனால் சைனா நாட்டுக்காரன் அதை கட்டுப்படுத்திட்டான். சைனா நாட்டுக்காரன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 85,000 பேருக்கு தான் வைரஸோட லெவல் இருக்குது. இன்றைக்கி சைனாவோட இந்தியா ஃபீட் பண்ணிவிட்டு 1.5 லட்சம் பேருக்கு வந்திருக்கு. அவன் அந்த வைரஸ் பரவனதை அவன் கட்டுப்படுத்திட்டான். நம்ம இப்போ தான் கட்டுப்படுத்துங்க. நம்ம நாடு வந்து உலகத்திலே பெரிய நாடு சைனா, 2வது நாடு இந்தியா. ஆனால் இந்த 2 பெரிய நாடுகளும் ஓரளவு வல்லரசு நாடை கட்டுப்படுத்தல, ஓரளவு கட்டுப்படுத்திட்டாங்க. உண்மையிலே மக்கள்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வைரஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஆண்டு ஃபுல்லாக எல்லாம்
முகமூடியோடு தான் அலையணும், வேறு வழியே இல்லை. மாஸ்க் போட்டு தான் எல்லாரும் அலையக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு காலத்தில் மாஸ்க் யார் போடுவோம் அப்படின்னா, இந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் போடுவாங்க, டயாலிசிஸ் பண்ணக்கூடிய பேஷண்ட் போடுவாங்க, அவங்க தான் மாஸ்க் போடுவாங்க. இவங்க நோயாளி அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாரும் உலகத்தில் இன்றைக்கி இந்தியாவில் 8.25 கோடி தமிழ்நாட்டில் 8.25 கோடி பாப்புலேஷன் இருக்காங்க. எல்லா சின்ன குழந்தையிலேருந்து எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே வரணும், மாஸ்க் போடணும் அப்படின்னு பெரிய விழிப்புணர்வு ஆயிடுச்சு. அதனால் மக்கள் நிச்சயமாக அரசாங்கம் சொல்கிறத கைப்பிடிங்க, நல்ல கை கழுவுங்க, சமூக இடைவெளியை கடைப்பிடுங்க, வீட்டில் இருந்தால் கூட பாதுகாப்போடு இருங்க, வெளியே வரும்போது அந்த சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண, இதெல்லாம் மெயின்டைன் பண்ண இந்த வைரஸோட தாக்கத்தை கொஞ்சமாக கொஞ்சம் குறைக்கலாம். கொஞ்சம் குறைச்சி நம்ம அதுலேருந்து விடுபட்டு வெளியே வரலாம். இல்லைன்னா இந்த மாதிரி தாக்கம் நீண்டுக்கிட்டே போனேன்னா மக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. அரசாங்கம் நம்ம பெரிய லெவலில் இதுக்கு கேர் எடுத்து செய்யுமா அப்படின்னா அது ஒரு மாற்றுக்கிறது. ஏன்னா 60 நாள் லாக்டவுனில் அரசாங்கம் ஏகப்பட்டது செஞ்சு இன்றைக்கி இந்தியாவோட பொருளாதாரம் பெரிய லெவலில் பாதிச்சு, தமிழ்நாட்டு பொருளாதாரம் போச்சு. தனி மனிதன் ஒவ்வொரு தனி மனிதனோட பொருளாதாரமும் கிடையாது, எல்லாமே கொஸ்டின் மார்க் ஆகிட்டு. இப்படி லாக்டவுன் பண்ணாங்கன்னா நம்ம மக்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அதனால் மக்கள் தன்னை பாதுகாத்துக்கணும். தன்னை பாதுகாக்க முடியாது, தன்னை சுற்றி உள்ள வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைகள் இவங்களெல்லாம் டேக் கேர் பண்ணுறது அந்தந்த குடும்பத்தில் உள்ளவங்க பொறுப்பு. அரசாங்கம் எல்லாத்துக்கும் செய்வாங்களேன்னு அப்படி செய்ய மாட்டாங்க. கொரோனாக்கு என்ன அறிகுறின்னு சொல்கிறாங்க, அறிகுறி வந்தனா டக்குன்னு அந்த மாதிரி ஆட்களை உடனே ஹைக்ரௌண்டுக்கு அனுப்புனாங்கன்னா அதிலேருந்து ரெக்கவரி பண்ணுவாங்க. அவரை அனுப்பலைன்னா அவரோட தொற்று பரவிட்டே இருக்கும். இன்றைக்கி சிந்தமுந்தரையில் ஒருத்தர் டிவி மெக்கானிக் வந்திருக்கு, அவர் எங்கெல்லாம் போனார் எப்படிலாம் பண்ணார் தெரியாது. இப்போ அவரோட தொற்று அவரை கரெக்டாக ஐசோலேட் பண்ணிட்டாங்க. இப்போ அவரோட சேர்ந்த ஆட்களையும் கட்டாயமாக எடுத்துருவாங்க. அவர் இன்னும் அங்கேயே இருந்தாருன்னா திருநெல்வேலியில் அன்றைக்கி ஒன்று கண்டுபிடிச்சா இன்னும் ஒரு 20-30 வந்துடும். அந்த மாதிரி சொல்ல அந்த மாதிரி உள்ள ஆட்களுக்கு சொல்லக்கூடியது என்ன, உங்களுக்கு அப்படியே ஒரு சிம்டம்ஸ் இருக்குன்னா இமீடியட்டாக போய் அரசு மருத்துவமனையை தொடர்பு கொண்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிப்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக அந்த நோயோட தாக்கத்தை குறைச்சிடலாம், கட்டுப்படுத்திடலாம். நன்றி.